வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கள்ளக்குறிச்சியில் மாணவி மரணத்தால் ஜூலை 17 சூறையாடப்பட்ட கனியாமூர் தனியார் பள்ளியில் சீரமைப்பு பணி தொடங்கியுள்ளது. உயர்நீதிமன்றம் ஆட்சியர் 45 நாட்கள் அனுமதி தந்ததை தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்புடன் தனியார் பள்ளியில் சீரமைப்பு பணிகள் துவக்கம். சென்னை ஓபன் விண்டா டென்னிஸ் தொடர் ஒற்றையர் பிரிவில் 17 வயது செக் குடியரசின் இளம் வீராங்கனை லிண்டா சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளார். KMDK பொதுச்செயலாளர் உத்தரவின் பேரில் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி மற்றும் மாநில விவசாயணி இணைச் செயலாளர் JK மூர்த்தி அவர்களின் ஆலோசனையின்படி கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் KR வேலு அவர்களுக்கு மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் சங்கனூர் பிரேம் அவர்களும் கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி பள்ளியின் மராமத்து பணிகளை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். மேலும் பள்ளியின் நிர்வாகிகளை சந்தித்து பணிகளை விரைந்து முடிக்க பள்ளியில் விரைவில் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆலோசனை செய்தார்கள். சென்னையில் நடைபெற்ற கொங்கு நண்பர்கள் சங்க குடும்ப விழாவில் திருப்பூர் கொங்கு பண்பாடு மையம் பண்பாடு கலையும் கலாச்சாரங்களையும் பாதுகாக்க சிறப்பாக செயல்பட்டதாக விருது பெற்றார் KMDK மாநில இலக்கிய அணி துணைச் செயலாளர் SR குமார் அவர்களுக்கு. SBI வாடிக்கையாளர்கள் தங்களது ஆப் மூலம் செய்யும் பரிவர்த்தனைக்கான SMS வசூலிக்கப்பட்ட கட்டணம் இனி ரத்து செய்யப்படுவதாக SBI வங்கி அறிவிப்பு. கோவையில் தொண்டையில் இரும்பு கம்பி குத்தியதால் கை கால்கள் செயலிழந்த பெண் அரசு மருத்துவமனையில் நடந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்தார். வலிப்பு ஏற்பட்ட பெண்ணுக்கு கையில் இரும்பு கம்பியை கொடுக்க எதிர்பாராத விதமாக கம்பியால் தொண்டையில் குத்தி கொண்டார். வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும் செய்திகளை பயனர்கள் எடிட் செய்யும் வசதி விரைவில் அறிமுகம். வடமேற்கு ஐரோப்பிய நாடான அயர்லாந்தில் பெண் ஒருவரின் வயிற்றில் இருந்து 55 உருளை ரக பாக்டீரியாக்களை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றியுள்ளனர். தனது 1 மாத ஆண் குழந்தைக்கு இன்சுலின் ஊசியை போட்ட வங்கதேச பெண் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதி. திருச்சியில் கடந்த வாரம் 10 ரூபாய் 20 ரூபாயாக இருந்த ஒரு கட்டு கொத்தமல்லி விலை 100 ரூபாயாக அதிகரிப்பு. நடப்பு 2022 இந்திய நாட்டின் நிகர நேரடி வரி வசூல் 7,669 கோடி. இது கடந்த 2021 செப்டம்பர் 17 வரையில் வசூலான 5,68,147 கோடியுடன் ஒப்பிடும்போது 23.33% அதிகம். மொத்த வரி வசூலில் கார்ப்பரேட் வரிகளின் பங்களிப்பு சுமார் 3,68,484 கோடி. தனிநபர் வருமான வரி மற்றும் பங்கு பரிவர்த்தனை வரி வசூல் சுமார் 3.30 லட்சம் கோடி. அரசு தரப்பில் மணல் குவாரிகளுக்கு விதிக்கப்பட்ட விதிகள் குறித்து தகவல் தெரிவிக்க உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவு. மணல் குவாரி அனுமதி தொடர்பாக நீதிமன்றங்கள் பல்வேறு உத்தரவு பிறப்பித்தும் அதனை மாற்றி அரசு புது விதிகளை உருவாக்குகிறது. உத்தரப்பிரதேசத்தின் சட்டம் ஒழுங்கு இந்தியா மட்டுமின்றி உலகத்திற்கே எடுத்துக்காட்டாக திகழ்கிறது UP முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். ராக்கிங்கை தடுக்க நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் வளாகங்கள் விடுதிகளில் CCTV கேமராக்களை பொருத்த UGC உத்தரவு. ராக்கிங்கிற்குள் உள்ளாகும் மாணவர்கள் தொடர்பு கொள்ள இலவச தொலைபேசி எண்ணும் அறிமுகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.